ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா கருவேப்பிலை துவையல் தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். சட்டி காஞ்சிருச்சு, கொஞ்சமா கடலெண்ணெய் ஊத்திக்கலாம், உளுந்து போட்டுக்கலாம். நீங்க காரத்துக்கு ஏத்த சேர்த்துக்குங்க. நான் வந்து ஒரு 7-8 காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன். இந்த அளவுக்கு ஒரு 3 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். நீங்க எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்துக்கோங்க. இதையும் இதுல போட்டுக்கலாம். கொஞ்சமா புளி சேர்த்துக்கலாம். இந்த அளவு சின்ன சைஸா ஒரு 3 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 1/2 மூடியில காய்து தேங்காய் துருவி வச்சிருக்கேன். கொஞ்சமா ஒரு 150 கிராம் அது தேங்காய் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கருகப்புள்ள கொழுந்த வந்து டெய்லி வெறும் வயிற்றுல இத வந்து கொழுந்த மென்னு தின்னாவோட நம்ம உடம்புல உள்ள கொழுப்பு அந்த கெட்ட ஒரு நச்சுத்தன்மை எல்லாமே இது சாப்பிட்டு வரும்போது நமக்கு வந்து கரைஞ்சு போயிருமா. இதுல அவ்வளவு மருத்துவ குணம் இருக்கு கருவேப்பிள்ளையில. வந்து இந்த குழந்தைங்களுக்கு கரப்பாலாம் வராம இருக்கிறதுக்காண்டி பிரெக்னன்சியா இருக்கும் போதெல்லாம் கருவேப்பிள்ளைய அரைச்சு மருந்து மாதிரி கொடுப்பாங்க. இந்த அளவு வதங்கினா போதும். நான் இப்ப அம்மியில தான் வச்சு அரைக்க போறேன். ஆஃப் பண்ணிடலாம். இப்ப இது கொஞ்சம் சூடு ஆறட்டும் பாருங்க. இதுலதான் நான் இப்ப வச்சு அரைக்க போறேன். அரைச்சிட்டு காட்டுறேன். நானு உப்பு சொல்றதுக்கு மறந்துட்டேன். நானு இது உங்க டேஸ்டுக்கு ஏற்ற உப்பு தேவையான அளவு வச்சு அரைச்சிக்குங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிருங்க.